அம்மாவருடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை முதல்ல காணிக்காய் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 65 நாட்களாக இந்த கொரோனா தொற்று என்பது ஒரு மிக கொடுமையான கடுமையான பாதிப்புகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு என்பது இதுவரை நாங்கள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளில் கண்டதில்லை என்கிற வரலாற்றைத்தான் ஒவ்வொருவரும் வல்லுநர்கள் ஆய்ந்தறிந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அது இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை, தமிழகத்தையும் விட்டு வைக்கவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இவ்வளவு ஒரு கடுமையான சூழலில் இதுவரை சந்தித்திராத ஒரு கடுமையான சூழல். இந்த சூழலில் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய வழி நின்று தமிழக மக்களை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் முதலில் நினைவு கூற விரும்புகிறேன். அதாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற உறுதியான நடவடிக்கைகள் மூலம் தமிழகத்தில் தொற்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்காத வண்ணம் பாதுகாத்து வருகிறார்கள். இது அனைத்து தரப்பு மக்களும் இதனை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய நடவடிக்கைகளை மிச்சத்தக்க நடவடிக்கைகளாக சாதாரண சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் செயல்படலாம், அசாதாரண சூழ்நிலையில் யார் ஒருவர் நிமிர்ந்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லோராலும் பேசப்படுவார்கள். அந்த வகையில் தான் அசாதாரண சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது ஒவ்வொருவராலும் பேசப்படக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் குறிப்பிட வரவில்லை. இருந்தபோதிலும் ஒரு நினைவூட்டல், அதனை எவ்வாறெல்லாம் கொச்சைப்படுத்த சிலர் நினைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பதில் கூறுவதற்காக மட்டும்தான் உங்களை நான் இங்கு அழைத்திருக்கிறேன். அது எங்களுடைய துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட நடவடிக்கை என்பதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல உறுதியான நடவடிக்கைகளை கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பம்பரமாய் சுழன்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உறுதியான நடவடிக்கை என்று சொல்கிற பொழுது தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இவர்கள் தலைமையில் குழுக்கள், இந்த குழுக்களின் மூலம் குழுக்களின் கூட்டங்களை உடனுக்குடன் நடத்துவது, ஏதோ குழுக்களை போட்டுவிட்டு அதை அப்படியே தள்ளி போடுவதற்காக குழுக்கள் போடப்படவில்லை. குழுக்கள் அனைத்தும் அன்றாடம் கூட்டப்படுகிறது, குழுக்களிடமிருந்து பல்வேறு ஆலோசனைகள் பெறப்படுகிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்குகிறார்கள், அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார்கள். குழுக்களை அமைத்து வல்லுநர் குழுக்களை, அதே போல மருத்துவ வல்லுநர் குழுக்கள், இவையெல்லாம் குழுக்களை அமைத்து குழுக்கள் மூலம் அதில் யார் யார் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழைத்து தினந்தோறும் ஆலோசனைகளை கேட்டும் வழங்கியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதாவது கொரோனா தொற்று வராமல் தடுக்க வேண்டும், அதற்கு மருத்துவத்துறையுடைய அர்ப்பணிப்பு வந்து மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, மருத்துவத்துறையின் மூலம் அதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள், அந்த தொற்று வராமல் தடுப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள், அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து நடவடிக்கைகள், அது வந்துவிட்டால் அதனை குணப்படுத்துவதற்குரிய சிகிச்சை முறைகள், இதிலே நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல 88% பேருக்கு எந்தவிதமான அறிகுறியுமே இல்லாமல் பாசிட்டிவ் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா, அதே போல இன்னைக்கு யாருக்கு கிரிட்டிக்கல் பொசிஷன் என்பது மிக குறைவு, இறப்பு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை உலக அளவில் ஒப்பிடுகிற பொழுது மிக குறைவாகவே இருக்கிறது, அது நமக்கு மன நிறைவை தருகிறது. இது இரண்டாவது. மூன்றாவதாக, மக்களுடைய தேவைகளை 65 நாட்கள் கிட்டத்தட்ட 65 நாட்கள் இந்த நாட்களில் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்வது, அதை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை எங்களுடைய துறைகளின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க அதை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். இதை நாங்கள் உங்களிடத்தில் சொல்லியாக வேண்டும். 65 நாட்கள் உணவுப் பொருள் தேவை என்பதனை
நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம், முறையாக செய்திருக்கிறோம் என்பதனை சொல்லியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது மார்ச் 23 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஊரடங்கு உத்தரவு 24 தொடரும் என அறிவிக்கிறார்கள். அன்றைக்கே 1000 ரூபாய் பணம், ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் பணம் என்று அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதத்துக்குரிய அரிசி, பருப்பு, ஆயில், சர்க்கரை இவையெல்லாம் விலை இல்லாமல் வழங்கப்படும் என அறிவித்து விட்டார்கள். 1000 ரூபாய் பணமும் கிட்டத்தட்ட 99% பேருக்கு கொடுத்தாகிவிட்டது. அதே போல இந்த விலையில்லாத பொருட்களும், நான் சொன்ன அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் 98% பேர் மேலுக்கு கொடுத்த ஏப்ரல் மாதத்துக்குரியவை கொடுத்தாகிவிட்டது. அதற்கு பின்னால் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டவுடன் மே மாதத்துக்குரிய அரிசி, அதே போல பருப்பு, ஆயில், சர்க்கரை இவைகளையும் விலையில்லாமல் வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதில் இன்னொன்று கூடுதலாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 மடங்கு அரிசி பெறுவதற்குரிய வழிவகைகளை செய்தார்கள். இந்த மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்துக்கும், ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி, ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி. அது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு ரேஷன் கடையில் ஒரு பொருளை கொடுக்குறோம், விலையில்லாமல் கொடுத்தாலும் சரி, விலை பாதி விலையில் கொடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே கொடுப்பது என்பது தான் தமிழ்நாட்டினுடைய அந்த அமைப்பு, அதாவது யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்கிற நம்முடைய சிஸ்டம். அதன் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக 438 கோடி ரூபாய், அதுக்கு மட்டும் 438 கோடி ரூபாய் ஒதுக்கிறார். 438 கோடி ரூபாய் ஒதுக்கி 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை மத்திய தொகுப்பிலிருந்து 22 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குகிறார். வாங்கி எல்லோருக்கும் மே மாதத்திலிருந்து 2 மடங்கு அரிசி, 3 நபருக்கு மேலே உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 மடங்கு அரிசி வழங்கப்படுகிறது. அதே போல் அவர்களுக்கு பருப்பு, ஆயில், சர்க்கரை இவைகளும் விலை இல்லாமல் வழங்கப்பட்டுவிட்டது. ஜூன் மாதத்திற்கும் வழங்கப்படும் என அறிவித்து விட்டார்கள். டோக்கன் வழங்குகிற நாளிலிருந்து டோக்கன் வழங்கப்படுகிறது. இதற்காக மட்டும் உணவு மானியம் வந்து 6500 கோடி ரூபாய். தமிழகத்துடைய உணவுத்துறைக்கு மானியம் என்பது விலையில்லா பொருட்களை கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் 5000, 5500, 6000, 6500, இந்த வருஷம் வந்து 6500. இதை விட கூடுதலாக 3000 உணவு மானியத்தை விட கூடுதலாக 3108.33 கோடி ரூபாயை உணவு மானியத்திற்காக இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாண்பு முதலமைச்சர்கள் கூடுதலாக ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் மட்டும்தான் விலையில்லாமல் அரிசி, பருப்பு, ஆயில், சர்க்கரை இவைகளெல்லாம் வழங்கப்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இதற்காக தான் 3108.33 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா நேரத்தில் இந்த குவாரண்டைன் ஏரியா, அதாவது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி இருக்கு பாருங்க, நம்முடைய மாநிலத்தில் 845 ஏரியாக்கள். இந்த 845 ஏரியாக்களில் 2,93,000 ரேஷன் கார்டு, அதாவது 845 பகுதிகள், அதில் 2,93,000 குடும்பங்கள். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நேரடியாக வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 845 பகுதிகளுக்கு 2,93,000 குடும்பங்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் ஊழியர்கள் தங்களுடைய உயிரை பணய வைத்து அந்த கொரோனா தொற்று மிக கடுமையாக இருந்த நேரத்திலும் அவர்கள் அந்த பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கியிருக்கிறார்கள். அது ஒன்று. அது மட்டுமில்லாமல் அதாவது இந்த டயத்தில் ரேஷன் கடை கார்டு வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த கொரோனா தொற்று நடவடிக்கைகளால் ரேஷன் கார்டு பெற முடியாமல் இருந்தவர்கள், இந்த மாதங்களில் அவர்களுக்கு கொடுக்கணும், பெற முடியாமல் இருந்த அந்த 71,067 பேர் பொருட்கள் என்கிற அளவிலே தான் அவ்வளோ பெட்டிஷன், அவ்வளோ மனுக்கள் இருக்கு, ஆய்வு செய்கிறார்கள். உடனே எங்கள் துறைக்கு, உணவு கூட்டுறவுத்துறைக்கு, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள் சிஎம்ஓட ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து. அங்கேருந்து வந்த உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய வேலைகள், இந்த வேலைகள் வந்து இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிற வேலை என்பது மிகப்பெரிய கடுமையான வேலை, கடுமையான நேரம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய, அதாவது இரவு போல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்
अधिकार अलवल पणिंद मिपे पणि नेकार मन कुछ तेवर अच्छी तिमे तेवर से मुझा एल इंडे अड़े मूल மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு அத்துணை எல்லா எந்தெந்த மாவட்டத்தில் 7000 வந்திருக்கா 2000 வந்திருக்கா 3000 வந்திருக்கா 1000 வந்திருக்கா 600 வந்திருக்கா அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. எல்லா மாவட்டங்களில் இருந்தும் ரிப்போர்ட்டை வாங்கிட்டோம். எல்லா மாவட்டங்களில் இருந்தும் ரிப்போர்ட் பெறப்பட்டு விட்டது. இதில் ஒரு மனுவில் கூட இவர் சொன்ன அந்த கோரிக்கை இடம்பெறவில்லை. ஒரே ஒரு மனுவில் கூட இவர் சொன்ன அந்த கோரிக்கை இடம்பெறவில்லை. எல்லா மனுக்களிலுமே வந்து உணவு ட்ரை ரேஷன் என்கிற அளவிலே தான் அந்த மனுக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. பாருங்க அந்த மனுவில் வந்து என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு மனுவை கொடுக்கிறவர்கள் திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பான நடவடிக்கை செய்ய வேண்டும். பொறுப்பான நடவடிக்கை செய்யவில்லை என்று சொன்னாலும் பொறுப்பில்லாத நடவடிக்கை செய்யக்கூடாது. இது வந்து அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறதுனால சொன்னால் அது பொறுப்போடு குற்றஞ்சாட்ட வேண்டும், ஆதாரத்தோடு குற்றஞ்சாட்ட வேண்டும். ஆதாரமே இல்லை, அத்தனை செய்து முடித்து விட்டோம். உணவு தேவை என்பதை நாங்கள் முடித்து விட்டோம். மறுபடியும் உணவு தேவை என்கிற எல்லா இதுலையும் அவருடைய மனுக்கள் அத்தனை மனுக்களையும் 98752 மனுக்களிலேயும் இருந்தது எல்லாமே ட்ரை ரேஷன் என்கிற அளவிலே தான் இருந்தது. எல்லா மாவட்டங்களுக்கும் விசாரணை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கண்காணிப்பின் கீழ் அதிகாரிகள் அலுவலர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணையோட ஒட்டுமொத்த அப்ஸ்ட்ராக்ட் இந்த இருக்கு. இந்த 98752 மனுக்களுடைய விசாரணையுடைய அப்ஸ்ட்ராக்ட் இந்த இருக்கு. நீங்கள் அதை ஒரு சில பேரை என்ன இப்போ வந்து மீடியா அவங்க வந்து மீடியாவை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இதை காட்டி நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இது மக்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் மூலம் தெரியப்படுத்தணும். தயவுசெய்து இதனை மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போய் நிறைய பேர் எடுத்து விசாரிச்சிருக்கோம், அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய பேர் எடுத்திருக்கு. நாங்கள் கிருஷ்ணர் தெரு நியாய விலை கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் பாமாயில் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு இருக்கேன். கொரோனா காலத்தில் அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபாய் அரிசி பருப்பு சக்கரை எல்லா பொருட்களும் வாங்கியிருக்கேன். நான் எந்த கட்சிக்காரங்களிடமும் எந்த மனமும் கொடுக்கவில்லை, தவறாக என் பெயரை உபயோகித்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் உதவி செய்த அரசாங்கத்திற்கு நன்றி. என் மாப்பட்டி கடையிலிருந்து பேசுகிறேன், நான் உக்கிலன்பட்டி. என் பெயர் நலாயினி. இலவச பொருட்கள் தான் அனைத்துமே எல்லாமே வாங்கிட்டோம். காசு 1000 ரூபாய். இந்த மாதம் 50 கிலோ அரிசி, சீனி, ஆயில், பருப்பு, கோதுமை எல்லா பொருட்களும் இலவசமாக வாங்கிட்டோம். நாங்கள் எந்த வித ரிப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்கல. யாரும் எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருக்காங்க. இதை எங்களுக்கு கண்டிப்பாக அவங்க யார் கொடுத்தவங்க எங்களுக்கு தெரியப்படுத்த. நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான நிவாரண உதவித்தொகை வாங்கிட்டீங்களா? சரி, உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? தடி வந்தனா உங்களுக்கு நியாயமான கடை கடைகளும் கிடையாதா? சரி, ஓகே. நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மே மாசம் உண்டான அரிசி வாங்கிட்டீங்களா? அரிசி எவ்வளவு கிலோ வாங்கிட்டீங்க நீங்க? 62.5 கிலோவா? சரி சரி. நீங்க வந்து வேற யார்கிட்டயும் நிவாரண உதவி கேட்டு யாராவது மனு செஞ்சிருக்கீங்களா? வாங்கிட்டீங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க, அதனால் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் பொருட்கள் 1000 ரூபாய் காசு இதெல்லாம் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் என்னோட தனிப்பட்ட முறையில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மே மாதத்தில் திருப்பி தரேன்னு சொன்னாங்க. அது 2 மடங்காகவும் கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. நாங்கள் டிவி சேனலில் பார்க்கும்போது இந்த ஒன்றிணைமுகமான ஒரு திட்டம் ஒன்று சொன்னாங்க. அதில் எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதை அப்ளை பண்ணோம். ஆனால் அதில் சரியான முறையில் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, பதிலும் இல்லை. ஆனால் நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அதை விட அதிகமாகவும் எங்களுக்கு 2 மடங்காகவும் கிடைச்சிது. அது மிக்க சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு
நாங்கள் எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட மிக்க நன்றி தெரிவிச்சோம். இன்னும் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட அங்கங்கே போய் நேரடியாக விசாரணை, எல்லாரையும் போய் வீடியோ வச்சு கவர் பண்ண முடியாது, ஆனால் எல்லாரையுமே விசாரித்து விட்டோம், எல்லாரையுமே விசாரித்து விட்டாச்சு. இல்லை இதை விசாரணையில் நீங்கள் சரியாக விசாரிக்கவில்லை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அவர்கள் வேண்டுமானாலும் நேரடியாக வந்தால் அழைத்து கொண்டு போய் அமைச்சராகிய அமைச்சருங்கிறாயிலே நானும் இன்று நேரடியாக விசாரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு. என்ன அவங்க சொல்கிறாங்க, பல பேர் வந்து எங்களுக்கு அவர்கள் ஏதாவது உதவி செய்வார்கள், எங்களுக்கு ஏதாவது திமுக சைட்லேருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டும் போட்டோம், அதையே உங்கள்கிட்ட பணம் கொடுத்தாங்க, நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. நாங்கள் 1000 ரூபா பணம் வாங்கிட்டோம், நாங்கள் அரிசி வாங்கிட்டோம், பருப்பு வாங்கிட்டோம், ஆயில் வாங்கிட்டோம், சர்க்கரை வாங்கிட்டோம், மறுபடியும் 2 மடங்காக வாங்கிவிட்டோம், இதையே உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்க என்று சில பேர் எங்கள்கிட்ட என் நம்பரை தப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க, என் நம்பரை தப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க, என் பையன் நம்பரை தப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க என்று பல பேர் சொல்கிறார்கள். எனவே அதாவது மனு வாங்க வேண்டும் சொன்னால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு அதாவது மக்களிடத்தில் முதலமைச்சருடைய நேரடியாக மனுக்களை பெறுவதை மக்களிடத்தில் மனுக்களை பெறுவதற்கு ஒரு முகாம் வைத்தார்கள். அந்த முதலமைச்சருடைய அந்த மனுக்கள் பெறுகிற முகாமில் முதலமைச்சரும் மனுக்களை பெற்றார், அமைச்சர்களாக நாங்களும் பெற்றோம். ஒரே மாதத்தில் தீர்வு கொண்டோம், ஓஏபி வேணுமா, பட்டா மாற்றமா, பட்டா வேண்டுமா என்று எல்லாத்தையும் வந்து ஒரே மாதத்தில் தீர்வு கொண்டு உங்கள் அப்ளிகேஷனுக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்தினால முடியலைன்னு அவங்களுக்கு தகவலும் கொடுத்துட்டோம். இது மாண்பு முதலமைச்சருடைய நடவடிக்கைகள், அதை காங்கிரீட்டாக செய்வார். மாண்பு முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைகள் அந்த காங்கிரீட்டாக இருக்கிற நடவடிக்கை பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இதை போல ஒரு சீப் பாலிடிக்ஸ் என்று சொல்கிற அளவில் இந்த நடவடிக்கை என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், மாண்புமிகு புரட்சித்தலை எம்ஜிஆர், புரட்சித்தலை அம்மா இவர்கள் வழியில் ஆட்சியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் மக்கள் தேவைகளை அன்றாட நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சராகவும் இருக்கிற பொழுது இதை போன்ற கீழ்த்தரமான அரசியலை செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போலியான புகார்கள் வந்து இந்த எடுத்திருக்கோம், அதாவது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வெளியிட இருக்கிறோம். நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகத்தான் அவருடைய நேரடி கண்காணிப்பிலே தான் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. இந்த விசாரணையில் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், அவையும் விசாரிக்கப்படும், மறுபடியும் விசாரிக்கப்படும், எங்களுடைய என் நம்பர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் அந்த மாதிரி சொல்லலை, அவங்க ஏதாவது திமுகவில் ஏதாவது கொடுப்பாங்க என்று நினைத்து தான் நாங்கள் சொன்னோம், ஆனால் அவங்க எதுவும் கொடுக்காமல் உங்கள்கிட்ட கொண்டாந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அரசியலில் தவறான முன்னுதாரணம். இது தேவைதானா? இது தேவையா? இது 98,752 மனுக்களையும் மனுக்களை பற்றி நான் தான் நேராக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே ட்ரை ரேஷன் என்கிற அளவிலே தான் அந்த மனுக்கள் இருக்கிறது. பல பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க, சில பேர்கிட்ட வாங்கலை. அட்ரஸ் அவங்க சொன்ன முகவரியிலே விசாரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. அவங்க எந்த முகவரி, இப்போ இந்த நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த அவ்வளோ பேருமே அவங்க குறிப்பிட்ட முகவரி, அதாவது இந்த ஒன்றிணைவோ வா என்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள், இந்த அப்ளிகேஷனை வச்சுட்டு விசாரித்தது. இந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு வீடு வீடாக டோர் பை டோர் அவங்க போய் சில இதில் வந்து நம்பர் இல்லை, சில பேர்கிட்ட அந்த நம்பர் இல்லை, சில பேர் டோர் ஒரு 4000 பேர் அந்த மாதிரி இருக்குது. பாக்கி எல்லாருமே அவங்கவுங்க போய் வீட்டில் விசாரிக்கிற பொழுது அந்த வீட்டிலே முகவரியே இல்லாமல் சில பேர் இருக்கிறார்கள், அது 4000 வச்சுருந்தான். மற்ற எல்லாருமே விசாரித்த அனைத்துமே அவங்க நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்க அப்படிங்கிறதால நாங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம், இல்லை எங்கள் பேரை கேட்டால் அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க. அதனால் இது நாங்கள் அரசாங்கத்தில் எங்கள்கிட்ட தேவையானதான் எல்லாரும் கிடச்சிது எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.